இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிக்கல்களா வந்து மார்க்சியம் கற்றுக்கொள்ளும் போது வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டா, மார்க்சியம் தான் வந்து தத்துவ துறைகள்லயே வந்து ஒரு அட்வான்ஸ்டு, ரொம்ப பின்னால் வந்த நவீன கால தத்துவமா இருக்கு மார்க்சியம். அப்ப மார்க்சியம் வந்து தன்னுடைய தத்துவ கருத்தினங்கள் அனைத்துக்கும் பின்புலமா கொண்டிருக்கிறது இதுகாரும் மனித குலம் கண்டுபிடிச்ச, ஆய்வு செய்து புரிந்து கொண்ட அனைத்து துறைசார அறிவுகளின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு மார்க்சியம். அதுதான் வந்து முக மிக முக்கியமான பிரச்சனை. பிற தத்துவ கருத்து முதல்வாத தத்துவங்கள், பொருள்முதல்வாத தத்துவம், பொருள்முதல்வாதத்தின் பல்வேறு வகை தத்துவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் மார்க்சியம் வந்து எப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டாக்க, லெனின் சொல்லுவாரு, மார்க்சினுடைய மேதா விலாசம் எதுல இருக்குன்னா, தத்துவ துறையில இதுகாரம் எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர் விதை கொடுத்தாருங்கிறதுலதான் அவருடைய மேதா விலாசம் அடங்கி இருக்கு அப்படின்னு லெனின் சொல்லுவாரு. அப்படி பார்க்கும்போது அப்பனா என்ன என்ன சொல்றாரு அந்த மேற்கோள்ல, அந்த வாக்கியத்துல என்ன விஷயத்தை அவர் சொல்றாரு? இதுகாரம் தத்துவத்துறையில் எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர் வந்து அதிசிறப்பான விடையை கொடுத்தாருங்கிறதெல்லாம் அவரோட மேதா விலாசம் அடங்கி இருக்குங்கும் போது, என்ன கேள்விகளை தத்துவங்கள் எழுப்புச்சு, என்ன கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தாரு, அவருடைய பதில்கள் எப்படி வந்து ஆதாரபூர்வமானதாகவும் மறுக்க முடியாததாகவும் ஆதாரங்கள் நிறைந்ததாகவும் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நாம ஒரு மார்க்சியவாதியாகவோ, மார்க்சிய சிந்தனையை பின்பற்றக்கூடியவர்களாகவோ, மார்க்சிய வழிகளை நம் துறை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்பவர்களாகவும் நம்ம இருக்கவே முடியாது. நாம நம்ம சொல்லிக்கலாம், நமக்கு இருக்கிற மார்க்சியத்தின் மீதான நமக்கு இருக்கிற அபிமானத்தினால் நாம் நம்மை மார்க்சியவாதின்னு சொல்லிக்கலாமே தவிர, நாம் மார்க்சியத்தை கற்றுக்கொண்டவர்களா இருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு நியாயப்பாட்டை உருவாக்குறதுங்கிறது வந்து மிக கடினமான ஒரு கல்வி பணி. அதை நம்ம வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இதுல சொல்ல நினைக்கிறேன். அப்ப வந்து சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு நான் வந்து விஷயத்துக்குள்ள வரேன் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மேட்டர்னா என்ன, வாட் இஸ் மேட்டர்னா, இந்த நம்ம வந்து பிக்பேங் தியரியெல்லாம் நம்ம வந்து நம்ம படிச்சோம், நம்ம அதை பத்தி எல்லாம் பேசினோம். அப்ப வந்து மனிதர்கள் வந்து தோன்றுவதற்கு, இந்த புத்தகத்திலேயே ஒரு இடத்துல அழகா சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த இந்த அண்டவெளி வந்து தோன்றி வந்து எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த அண்டவெளி தோன்றி அதுல வந்து ஏகப்பட்ட கேலக்சிஸ், அதுக்குள்ள ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், அதுக்குள்ள ஏகப்பட்ட கிரகங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேட்டர்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. இதுல ஒண்ணுதான், இந்த ஏகப்பட்ட மேட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு மேட்டர் தான் வந்து பூமின்ற ஒரு மேட்டர். இந்த மேட்டர் தோண்டியும் வந்து பல கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுக்குள்ள வந்து விலங்கினங்கள், முதுகெலும்பற்றவைகள், தொடக்க கால விலங்கினங்கள் 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்னமே உலகில் தோன்றின. மீனினம் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னும், ஊர்வன வகை விலங்குகள் 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னும், பாலூட்டிகள் 20 கோடி ஆண்டுகளுக்கும் குறையாமல் உலகில் தோன்றியுள்ளன. மனிதன் தோன்றி 30 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்ற ஒரு தரவு ஒண்ணு வந்து இந்த புத்தகத்துக்குள்ளேயே இவர் பயன்படுத்தி இருக்காரு. அப்ப வந்து இந்த மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியமே, இந்த மாதிரியான பொருட்கள், இந்த மாதிரியான இயக்கங்கள், இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மனிதன்கிற ஒருத்தன் தோன்றுவதற்கு வெகு வெகு காலங்களுக்கு முன்னாலேயே வந்து இவை எல்லாம் தோன்றி பரிணமித்து விட்டது. இது எல்லாமே இயக்கத்துல இருக்கு, செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு லாஸ்ட் பீஸ் தான் வந்து மனுஷன். மனுஷன் தோன்றி வெறும் வந்து 30 லட்சம் ஆண்டுகள் தான் ஆயிருச்சுன்றது ஒரு அறிவியல் தரவு. அப்ப அதுக்கு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே, 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே யூனிவர்ஸ் தோன்றிருச்சு, அடுத்தடுத்த மேட்டர்ஸ் எல்லாம் தோன்றிருச்சு. அப்ப உலகில் தோன்றிய பொருட்களிலேயே வந்து அதிக காம்ப்ளிகேட்டடான, மிகவும் வளர்ச்சி அடைந்த, மிகவும் நுட்பங்கள் நிறைந்த ஒரு பொருள் எதுன்னு கேட்டா அது மனிதன். அப்ப ஒரு சிம்பிளான பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து, எளிய பொருட்கள்ல இருந்து மிக அதிகபட்சம் காம்ப்ளிகேட்டடான பொருட்கள் வரைக்கும் இந்த அண்டவெளியில் உருவாகி இருக்கு. இதையெல்லாம் யாரும் உருவாக்குனாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த தியரியுமே கிடையாது, எந்த ஹைப்போதீசிஸுமே வந்து அறிவியல் துறைகள்ல இல்லை. என்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பத்தி நம்ம படிக்கும் போது அவர் தெளிவா சொல்லுவார், இது வரைக்கும் அண்டவெளியை பற்றிய ஆய்வுகள்ல வந்து கடவுள்னு ஒண்ணு எங்கேயும் இருக்கா அப்படின்றத வந்து எல்லாமே மறுக்குது, எதையாலையும் நிரூபிக்க முடியல, எல்லாவற்றையும் மறுத்துருச்சு. இன்றைக்கு வரைக்கும் இயற்பியல் அறிவு வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து மறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பிக் என்னது பிக் கொஸ்டின்ஸ் பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் பிக் கொஸ்டின்ஸ்ல வந்து இஸ் தேர் எ காட் அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவாரு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அப்ப வந்து
அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்ப வந்து இந்த பொருட்கள் வந்து இந்த பூமி இந்த அண்டவெளியில வந்து பல கோடி ஆண்டுகளாக இருக்கு, அது படிப்படியாக அதனுடைய தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கு பொருட்கள். ஆனா பொருளும் அதனுடைய இயக்கமும் வந்து பிரிக்கப்பட முடியாது, பொருளினுடைய ஒரு பண்பாகத்தான் அதனுடைய இயக்கம் இருக்கு. இயக்கத்தை விட்டுட்டு பொருளை பார்க்க முடியாது. அன்னைக்கு வந்து தோழர் யாழ்னி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஒரு இறந்த மரம் வெட்டப்பட்ட ஒரு மரம் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டார். அப்ப வந்து அதுக்கு வந்து மற்ற தோழர்கள் வந்து இளங்கோ கூட வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தார், நல்ல பதில் அது. என்ன அப்படின்னு கேட்டா, நாம இயக்கம்னா பொருளினுடைய இயக்கம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கறோம்னா, பொருள் எப்படி வந்து எளிய பொருட்கள்ல இருந்து மிக சிக்கல் வாய்ந்த நுட்பங்கள் நிறைந்த பொருட்கள் வரைக்கும் பூமியில இருக்கோ, அதே மாதிரி இயக்கமும் பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொருளினுடைய மாறாத அந்த பொருளினுடைய பண்பாக இருக்கக்கூடிய இயக்கம், இயக்கம் பல வகைப்படுது. வெறும் வந்து இயந்திர நம்ம வந்து பாக்குறது வந்து இயந்திர வகை இயக்கங்களை மட்டும்தான் பாக்குறோம். இயந்திர வகை இயக்கங்களை அறிவியல் துறையில என்ன சொல்றாங்கன்னா, எளிய இயக்க முறை அப்படின்னு சொல்றாங்க. இயந்திர இயக்கம், இயந்திர இயக்கம் தான் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறது, பூமியை வந்து சூரியன் சுத்தி வர்றது, நாம நடந்து போறது, வண்டி போறது, ட்ரெயின் போறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எளிய இயந்திர வகை இயக்கம். இதை தாண்டி நிறைய இயக்கங்கள் இருக்கு. செல்கள் வந்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள், மரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள், இந்த செல்கள் உள்ளுக்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்கு. இந்த செல்களுக்குள்ள எலக்ட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வேதியியல் பண்புகள், வேதியியல் மாற்றங்கள் தொடர்ந்து வந்து உயிர் பொருட்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் வேதியியல் மாற்றங்கள் உள்ள நடந்துகிட்டே இருக்கு. உயிரற்ற பொருட்களுக்குள்ள கூட வேதியியல் பண்புகள் இருக்கு, அந்த வேதியியல் பண்புகள் மாற்றங்களுக்கு உண்டாகுது. ஒரு இரும்புக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய வேதியியல் பண்பு நீரோடு சேரும் போது அது துருப்பிடிக்குது. அப்ப வேதியியல் பண்புகள் என்ன, அதுக்கப்புறம் வந்து உயிரியல் பண்புகள், வேதியியல் மாற்றங்கள், உயிரியல் மாற்றங்கள், அதுக்கப்புறம் வந்து இயந்திரவியல் மாற்றங்கள், இந்த மாதிரியான பல்வேறு வகையான இயக்கங்கள் வந்து பொருளுக்குள்ள இருக்கு. இந்த இயக்கங்கள்லேயே மிகவும் வளர்ச்சி அடைந்த, மிக நுட்பமான, மிக பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு இயக்கம் தான் உயிர் இயக்கம்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு பொருட்களுடைய இயக்கம் கூட வந்து பண்பு ரீதியா ஒவ்வொன்றும், அதாவது வந்து வளருது, இயங்குது, மாறுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வ பொது விதியா இருக்கு. அது வந்து இதுல மட்டும்தான் இயக்கம் நடக்குது, இதுல இயக்கம் நடக்கல, இதுல மட்டும்தான் மாற்றம் நடக்குது, இதுல மாற்றம் நடக்கல, இது மட்டும்தான் மாற்றம், அது மாற்றம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மாறுது, எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. ஒரு பொருளுக்குள்ள பல்வேறு வகையான இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனுஷனா இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்புக்குள்ள அனைத்து இயக்கங்களும் இருக்கு. ஒரு மரத்துக்கு வந்து இரண்டு மூன்று இயக்கங்கள் தான் இருக்கும். ஒரு மரத்தால வந்து ஒரு இடத்தை விட்டு இடம் மாற முடியாது. அதே மாதிரி மிருகங்களுக்குன்னு ஒரு சில இயக்கங்கள் தான் இருக்கு, ஒரு சிலது பண்ண முடியாது. ஆனா மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுடைய அடிப்படை அம்சங்களும் மனித உடம்புல இருக்கு. மனிதனுக்குள்ள வேதியியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மனிதனுக்குள்ள உயிரியல் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மனிதன் வந்து இயந்திரவியல் இயக்கங்களும் மனிதனுக்கு வந்து சாத்தியமாகுது, மனித மூளை இயங்கிக்கிட்டு இருக்கு, மனித மூளை சிந்திக்குது, மனித மூளை புறவுலகத்தை மாற்றும் ஆற்றல் உடையதாக இருக்கு. அப்ப வந்து இது வந்து மனிதன்கிட்ட வந்து இந்த இயக்கவியல் விதிகள் அனைத்தும் வந்து அதனுடைய நிறைவான செறிவான வடிவத்துல மனிதர்களுக்குள்ள இருக்கிறத நாம பாக்குறோம். ஆக இது ரெண்டும் பிரிக்கப்பட முடியாது, பொருளும் பொருளினுடைய இயக்கங்களும் பிரிக்கவே முடியாது. நாம் இயக்கங்கிறத ஏதோ ஒன்னு ரெண்டு அம்சத்தை மட்டும்தான் நம்ம இயக்கமா நினைக்கிறோம். செத்து போன ஒரு உடம்புக்குள்ள மாற்றங்கள், இயக்கங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த பொருள் அழியுது, அந்த பொருள் அழுகி போகுது, அந்த பொருள் மண்ணோட மக்கி போகுது. இல்லைன்னா இயக்கமே இல்லாத ஒரு பொருள் மண்ணோட மக்கவே முடியாது. மண்ணோட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லைன்னா எப்படி மண்ணோட அது மக்க முடியும்? மண்ணில் அது மீண்டும் பிற உயிர்களுக்கான அடிப்படைகளா மாறுது, மீண்டும் அங்கிருந்து செடிகொடிகள் எல்லாம் முளைக்குது, மீண்டும் அந்த செடிகொடிகளை மற்ற மிருகங்கள் சாப்பிடுது, மீண்டும் அதற்குள்ள அந்த உயிர் பண்புகள் வளருது. ஆக இயற்கை வந்து இந்த மாதிரியான பல்முனையில வந்து பல அடிப்படைகள்ல இருந்தும் உயிரினம் வந்து, அதாவது பொருள் வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அது ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு மாறுதுன்னெல்லாம் வந்து இயற்பியல் விதிகள்லாம் இருக்கு. அது போல வந்து எதுவுமே வந்து ஒரு நிலையில இல்லை, அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. இது வந்து நம்ம இயற்கையை வச்சு எளிமையா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது வந்து சமூகத்திலையும் சிந்தனையிலையும் இதே விதிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விதிகள் எல்லாமே ஆக பொதுவான சர்வ பொதுவான விதிகள்ங்கிறது வந்து சமூகம், இயற்கை, சிந்தனை ஆகிய மூன்று அம்சங்களுக்கும் வந்து இந்த விதிகள் பொதுவானது அப்படின்றத வந்து நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. எல்லாருக்கும் எளிமையானது என்னன்னா, இயற்கை அறிவியலை வச்சு சில விஷயங்களை பாக்குறது ரொம்ப எளிமையா இருக்கு. நம்ம எப்படி வந்து இயந்திர இயக்கத்தை மட்டுமே வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இயக்கம்னா இயந்திர இயக்கம் தானே நமக்குள்ள ஒரு
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, அதே போல இயற்கை அறிவியல் சார்ந்த விஷயங்களை எளிதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சமூக விதிகள், மனித சிந்தனைகளினுடைய வளர்ச்சி விதிகள், இதிலெல்லாம் அதை பொருத்தும் போது நமக்கு வந்து பல கேள்விகள் வருது. ஏன்னா சமூகம் பற்றிய நமக்கு அடிப்படை அறிவு இல்லை. மனித மூளை பற்றியும் மனோ தத்துவம் பற்றியும் உளவியல் துறை பற்றியும் நமக்கு வந்து புரிதல்கள் வந்து நம்மளோட அந்த 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 ஃபீல்ட்ஸில் வந்து நம்மளுடைய நாலேஜ், பேசிக் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நம்ம அதையெல்லாம் விளங்கிக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஆக இந்த நூலில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி உளவியல், அப்புறம் உயிரியல், வேதியியல், அதுக்கப்புறம் சமூகவியல், அப்புறம் கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற அனைத்து துறைகளுக்குள்ளேயும் இவை எல்லாமே இயங்கி கொண்டிருக்குங்கிறதும், இவை அனைத்தை பற்றிய புரிதலிலிருந்து உருவானது தான் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம்னு சொல்லக்கூடிய இயக்கவியல் பொருள்முதல்வாதம்ங்கிறதையும் ஸ்தாபிக்க நினைக்கிறாரு. அப்ப டயலக்டிக்கல் மெட்டீரியலிசத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான நூல்கள் வந்து நம்ம ஆழமா பார்க்க. இதுல வந்து என்னன்னா 170 பக்கம்தான் இந்த புக்கு இருக்கு, ஆனா இந்த புக்குக்குள்ள பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு துறையிலையும் வண்டி வண்டியா எழுதப்பட்ட விஷயங்களோட சாரத்தை எடுத்து, உண்மையிலேயே வந்து நேத்திக்கு ஒரு தோழருக்கு நான் இதை அனுப்பும் போது அவர் சொன்னாரு, இந்த புத்தகத்தோட சாரத்தை நீங்க உங்க பதிவுல கொடுத்தீங்கன்னாரு. ஆனா உண்மையிலே இந்த புத்தகமே ஒரு சாரம் தான். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதனுடைய எசன்ஸை பூரா எடுத்துதான் இந்த புத்தகம் எழுதியிருக்கு. அப்ப இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பத்தியும் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக ஆயிரக்கணக்கான மிக விரிவான ஆய்வுகள் புத்தகங்களினுடைய ஒரு எசன்ஸா வந்து இதனுடைய ஒவ்வொரு பேராகிராஃபும் இருக்கு. உண்மையிலேயே நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நின்று நம்ம படிக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. ஸோ இதுதான் மேட்டர் டயலக்டிக்ஸ்ங்கிற ரெண்டு விஷயம். அதே மாதிரி லெவல்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ், வேரியஸ் மேட்டர்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் மோஷன்ஸ், இதெல்லாம் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்க எப்படி வந்து பொருட்கள்ல வந்து பொருட்கள் வந்து ஒரு எளிமையான வடிவங்கள்ல இருந்து மிக சிக்கல் வாய்ந்த வடிவங்கள் வரைய பொருட்கள் வருது அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரியே அந்த பொருளினுடைய அதி உயர்ந்த வடிவம் தான் வந்து உயிர் வடிவம். அந்த உயிரினங்கள், அதாவது வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. எப்படின்னாக்க அதாவது வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவாங்க, சேம பொருட்கள் அசேம பொருட்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தா உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் மேட்டர்ஸ்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ்ல, அதாவது வந்து உயிரற்ற பொருட்களில் ஏற்பட்ட ஒரு பண்பு ரீதியான, அதனா ஒரு ஒரு பொருளும் இயங்கி கொண்டும் வளர்ந்து கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கும்போது அந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. அது மீண்டும் மீண்டும் வந்து மெக்கானிக்கல் சைக்கிளா அதே இது வந்து குழந்தை பிறக்கிறது, அம்மா அப்பா வருது, திரும்பி அது வயசாகி போறது, திரும்பி இது மட்டும் நடக்கல ஒரு சைக்கிள்ஸ்ல. அது வந்து லெவல்ஸ், அடுத்தடுத்த லெவலை தோண்டி போய்கிட்டே இருக்கு. அதுக்குதான் வந்து லெனின் என்ன சொல்லுவாருனாக்கா, ஒரு சுழல் வட்டம் புலம்பாரு, சின்னதா சின்ன ரவுண்ட்ல ரேடியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சுழல் வந்து மிகப்பெரிய ரேடியஸான சுழல்களா மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்லி ஒரு லெனின் வந்து ஒரு படம் சொல்லுவாரு, சுழல் வட்ட வளர்ச்சின்னு சொல்லி. அந்த மாதிரியான ஒரு சுழல் வட்ட வளர்ச்சியில வந்து எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு. அப்போ வந்து இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அதனுடைய ஏற்படக்கூடிய தொடர்ந்து இயக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அடிப்படையா அதனுடைய சில ப்ராப்பர்ட்டி, சில பண்புக்கூறுகள் அதுல இணையும் போதுதான் ஆர்கானிக் மேட்டர் சொல்லக்கூடிய உயிர் பொருட்கள் உருவாகுது. இந்த உயிர் பொருட்களினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சியில தான் வந்து அதனுடைய ஒரு உச்சகட்டத்துல தான் வந்து ஒரு செல் உயிரிகள் தொடங்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன பாலூட்டிகள் மனிதன் வரைக்குமான ஒரு வளர்ச்சி வந்து வந்திருக்கு. அப்ப இப்படித்தான் வந்து அறிவு, சிந்தனை, சமூக வளர்ச்சிகள் வந்திருக்கு. இது எல்லாமே பொருளை அடிப்படையாக தான் வச்சிருக்கு. வெளியில இருந்து ஏதோ ஒன்று இதையெல்லாம் இயக்கவோ, இதையெல்லாம் உருவாக்கவோ, இதெல்லாம் வளர்க்கவோ இல்லை. அது அதனுடைய இயக்கம், வளர்ச்சி எல்லாமே அந்த பொருளினுடைய பண்புக்கூறுகளாக தான் இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நவீன அறிவியலும், நவீன அறிவியலின் மேல் நின்று கொண்டு மார்க்சிய தத்துவமும் விளக்குது. இதை தாண்டி மனிதர்கள் வந்து ரேஷனலாக, அதாவது வந்து அறிவுபூர்வமாக, பகுத்தறிவு பூர்வமாக இந்த உலகையும் இந்த உலகத்தை பற்றியும் புரிஞ்சு கொள்ளணும்னா இதை தாண்டி வேறு எந்த ஒரு தியரிஸும் ஒரு கண்ணோட்டங்களும் கிடையாது. இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட பிற தத்துவங்கள், பிற கண்ணோட்டங்கள் எல்லாமே வந்து தர்க்கப்பிழைகள் நிறைந்ததாகவும் பகுத்தறிவுக்கு புறம்பானதாகவும் ஆதாரங்கள் அற்றதாகவும் இருக்கு. அது வந்து கடவுள் கொள்கையை சொன்னாலும் சரி, இல்லை வேறு என்ன வகையான கற்பனைகள், அந்த மனிதர்கள் வந்து அறிவியல் துறைகளுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் வந்து இங்கே கிரேக்க தத்துவங்கள், இந்திய தத்துவங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா கூட மனிதர்கள் வந்து யூகிக்கிறாங்க, நிறைய கற்பனை செய்கிறாங்க. இது இப்படியா இருந்தால் அது அப்படியா, ஒன்றில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வச்சு இன்னொன்றை சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஆண் பெண் உறவை வச்சுக்கிட்டு அண்டவெளி தோன்றினத
வந்து விளக்க முயற்சி பண்றாங்க அவங்க. இதெல்லாம் வந்து எளிய உண்மைகள்ல இருந்து சிக்கலான உண்மைகளை பாக்குறதுல இருக்கக்கூடிய அதுக்குள் சில ஒத்த அம்சங்கள் இருந்தா கூட எல்லாமே அப்படி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் பண்பு ரீதியா ஒரு 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 சிம்பிள் காம்பவுண்ட்ல ஏற்படக்கூடிய செயல்பாடே ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்குள்ள ஒரு சிக்கல் வாய்ந்த ஒரு அம்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடும் ரெண்டு ஒண்ணு கிடையாது. ரெண்டு பண்பு ரீதியாக மாறுபட்டது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இதுதான் அங்கேயும் நடக்கும் அதுதான் இங்கேயும் நடக்கும்னு சொல்லி இப்படியும் அப்படியுமா இன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம இப்படி நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதெல்லாம் நவீன அறிவியல்கள் வந்து சொல்லுது. இதைத்தான் வந்து நாம வந்து கோப்பர்னிக்கஸுடைய தேரிகள்ல இருந்து நியூட்டன் தேரிகள்ல இருந்து ஐன்ஸ்டீன் தேரி வரைக்குமான வளர்ச்சிகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னைய இருக்கக்கூடிய விதிகளை பின்னால் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த விதிகள் வந்து மறுக்குது, அதை வந்து நிலை மறுக்குது. அப்ப இந்த மாதிரிதான் வந்து காம்ப்ளெக்ஸ் பொருட்களுக்குள்ள, அதாவது வந்து சிக்கல் வாய்ந்த ஒரு உயிரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண்புகளும் தன்மைகளும் வந்து எளிய பொருட்களுக்கு பண்புகள் தன்மைகள் வந்து பண்பளவிலேயே வேறுபட்டவையா இருக்கு. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து டைலக்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது வந்து இதுலலாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்பதான் பார்க்கும்போது எப்படி வந்து நிறைய நேரம் ஆயிடுச்சோ. ஹலோ, வந்துட்டு நேரம் ஆகிட்டு இருக்கு. சரியா, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நீங்க பேச தொடங்கி. சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்ப? நீங்க கன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. சரி, பண்ணிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து ஒரு 16 பாயிண்டா வந்து இதை பிரிச்சு வச்சுக்கிட்டேன். ஏறத்தாழ கிட்டத்தட்ட நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வாட் இஸ் மேட்டர், வாட் இஸ் டயலக்டிக்ஸ், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ், வேரியஸ் டைப்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் மோஷன், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் மேட்டர்ஸ், இன்வெர்டபிரேட்ஸ் அண்ட் வெர்டபிரேட்ஸ், மேமல்ஸ் டு ஹியூமன், பிரெயின் அண்ட் ஹேண்ட், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளிகேட்டட், ப்ரொடக்ஷன் ரிலேஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பல்வேறு வகையாக பிரிச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் சுற்றி வளைச்சு வந்து இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்களை நான் தொட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் அடிப்படையாக என்னென்னா, புத்தகத்தை முழுக்க விளக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். புத்தகத்துக்கான ஒரு அறிமுகத்தை நம்ம கொடுக்கலாம், புத்தகத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு புரிந்ததுலேருந்து ஒரு வழிகாட்டியாக நம்மளுடைய இதை வச்சுக்கலாம், நம்மளுடைய இந்த வகுப்பை வச்சுக்கலாம்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா புத்தகம் வந்து புத்தகத்துல வந்து ஒரு சின்ன பேரா, 4 வரியில இருக்கிற ஒரு பேரா வந்து அதை படிச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய மெனக்கட வேண்டிய அளவுக்கு இருக்கு. அதாவது வந்து மனித உணர்வு என்பது என்ன அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. மனித உணர்வு என்பது ஒரு தனி மனிதனுக்கும் அவனுடைய இயற்கை சூழலுக்கும் இடையிலான உறவு மட்டுமே அல்ல என்று இதன் மூலம் தெரிகிறது. மனித உணர்வு அதனுடைய சாதாரணமான வகைகளில் கூட ஒரு சமுதாய படிமமாக இருக்கிறது, சோசியல் இமேஜா இருக்கு. சமுதாயத்துக்கும் அதன் சுற்றுப்புற சூழலுக்கும் இடையிலான உறவு முறை ஒரு தனி மனிதனிடத்தில் பிரதிபலித்து வெளிப்படுவதையே காண்கிறோம். பாத்தீங்களா, சமுதாயத்துக்கும் அதன் சுற்றுப்புற சூழலுக்கும் இடையிலான உறவு முறை ஒரு தனி மனிதனிடத்தில் பிரதிபலித்து வெளிப்படுவதையே காண்கிறோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன பேராவையும் எழுதுறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆய்வுகளும் தரவுகளும் துறைசார் விஷயங்களும் இருக்கு. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ரொம்ப கவனம் எடுத்து படிக்கணும். அதாவது மனித மூளையும் சமுதாய அமைப்பின் தோற்றம்ன்ற ஒரு இடத்த சொல்றாரு பாருங்களேன். மனித குரங்குகள் தம் இயல்பான வரம்புக்கும் மேலாகவே தம் மூளையை பெருக்குவதற்கு உந்தப்பட்டன. இதை யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து ஒரு இடத்துல முதல்ல சொல்றாரு, மனித மூளை வந்து மற்ற மிருகங்களோட வளர்ச்சி அடைந்த ஒரு மூளை, ஒரு டெவலப்டு ஒரு மூளை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வந்து முதலாளித்துவ ஏன் வந்து மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கான், ஒரு உயிரா இருக்கு அப்படிங்கறத அளவுக்கு என்ன சொல்லுவாங்க, இயற்கையிலேயே மனுஷனுக்கு வந்து மூளை வந்து ஜாஸ்திங்க, மூளை பெரிய மூளை, அதனுடைய நுட்பங்கள் ஜாஸ்தி, அது வந்து இப்ப இயற்கையினுடைய ஒரு குடை தான், அதனாலதான் மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க்சியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, அதுல மனித மூளையினுடைய வளர்ச்சியில வந்து சமூகத்தினுடைய பங்கையும், சமூகமாக மனிதன் உருவாகும் போது சமூக வளர்ச்சியினுடைய பங்கையும், அதுல அவனுடைய உழைப்பினுடைய பாத்திரத்தையும் பங்கையும், அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினுடைய அந்த ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்துதான் வந்து மனித மூளையினுடைய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத வந்து மனிதன் வந்து சமூகம் மனிதனாக மாறும் பொழுது அவன் மூளை வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மார்க்சியம் தான் பேசுது. வேற எந்த ஒரு பிலாசபியும் எந்த ஒரு சயின்ஸ் இதுவும் வந்து இந்த சோசியல் ரிலேஷன்ஸ், சோசியல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து அவங்க வந்து கவனமா தவிர்க்கிறாங்க.
அந்த 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 ரோல் இருக்கு பாத்தீங்களா, டெவலப்மெண்ட்ல எல்லா துறைசார் டெவலப்மெண்ட்லயும் சோசியல் ப்ரொடக்ஷன் அண்ட் சோசியல் ரிலேஷன், சமூக உற்பத்தி மற்றும் சமூக உறவுகள், அந்த அதனுடைய ஒட்டுமொத்தம் அதை பற்றிய அந்த பார்வை இருக்குல்ல, அது வந்து மூளை வளர்ந்தாலும் சரி, கைகள் வளர்ந்தாலும் சரி, இல்ல மனோ தத்துவ விஷயங்கள் ஆகட்டும், எந்த ஒரு துறைசார் விஷயங்கள்லயும் இந்த 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 ஒரு ஆஸ்பெக்டை வந்து இந்த சமூகம் சார்ந்த இந்த ஒரு பார்வை, மார்க்சியம் கொடுக்கக்கூடிய இந்த பார்வையை வந்து திட்டவட்டமா மறுக்குது. ரொம்ப ஜென்ரலா அவங்க பேசுறாங்க, மனுஷன் வந்து தன் தேவைக்காக உணவு உற்பத்தி பண்றான், வந்து மனுஷன் வந்து கூடி சேர்ந்து வாழ்றான், அதனால வந்து மனுஷன் வந்து இதெல்லாம் வந்து சேகரிச்சுக்கிறான், ஒற்றுமைப்படுத்திக்கிறான்னு ரொம்ப ஜென்ரலா பேசுறதே தவிர கான்கிரீட்டா ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேஷன்ஸ்குள்ள வந்து கான்கிரீட்டா பேசுறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த முதலாளித்துவ அறிவுத்துறைகளுமே வந்து கான்கிரீட்டா அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கல. நீங்க அதை வந்து வாசிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த உறுப்பு மற்ற எல்லா விஞ்ஞான துறைகளுடைய சமூக வளர்ச்சி, இயற்கை வளர்ச்சி, மனிதர்களுடைய அறிவு வளர்ச்சி, மனிதர்களுடைய வளர்ச்சியை பற்றி மற்ற எல்லா விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விதிகளோடு தன்னுடைய இந்த ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு அம்சத்தையும் இணைத்து சொல்லதான் வந்து மார்க்சிய முயற்சி சொல்லுதே தவிர, அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, புரிதல்கள் இருக்கிற சிக்கல்களை மட்டும்தான் பேசுதே தவிர அதுகளை முற்றிலும் மார்க்சிய நிராகரிக்கல. நவீன விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு கண்டுபிடிப்புகளை முற்றிலும் நிராகரிக்கல. ஆனா அதனுடைய அடிப்படைகள் எதுல இருக்கணும் அப்படின்னு மார்க்சிய நினைக்குதுன்னா உற்பத்தி மற்றும் உற்பத்தி உறவுகள் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்க்குள்ள இருந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து மார்க்சியம் வந்து வலியுறுத்துது. அதனுடைய வலிவாக தான் மூளையை பெருக்குவதற்கு உந்தப்பட்டன அப்படின்றது, தன் இயல்பான வரம்புக்கும் மேலாகவே அவைகள் இச்செயலை கூட்டாகவே நடத்தின. மனிதனுடைய அறிவு, ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தருடைய அறிவுங்கிறது நம்முடைய அறிவு கிடையாது, நம் சமூகத்தினுடைய அறிவு தான். நம்ம வந்து யாருமே இல்லாத தீவுல நம்ம குழந்தைகளையே கொண்டு வந்து நம்ம விட்டா நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாட்டெல்லாம் இருக்குமா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய புரிதல்கள்லாம் இருக்குமானா, இருக்காது. நாம் எந்த சமூக அமைப்புல, எந்த காலகட்டத்துல, எந்த நாட்டுல, எந்த மொழியில, எந்த பகுதியில வாழ்றோமோ இதெல்லாம் தான் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய சிந்தனையையும் நம்மளுடைய மன உணர்வுகளையும் கூட வந்து இவைதான் தீர்மானிக்குது. மன உணர்வு, நம்மளுடைய மன, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், நான் என்ன மாதிரியான மன உணர்வு கொண்டிருக்கேங்கிறது வந்து என்னுடைய தன்னியல்பான எதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது. இது நான் வாழும் பகுதி, இடம், மொழி, இனம், இந்த மாதிரி எல்லா அம்சங்களோடையும் இணைஞ்சுதான் வந்து அந்த அந்த மன உணர்வுகள், அறிவுன்றது இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை மார்க்சியம் வந்து சொல்ல வருது. அது பிற துறைகளுடைய அறிவுத்துறை வளர்ச்சிகள்லேருந்து அதுக்கான ஆதாரங்களை எடுத்து முன்வைக்குது மார்க்சியம். அது அவைகளுக்கு புதிய ஆயுதமாகவே இருந்தது. இச்செயலை கூட்டாகவே நடத்தின மூளை வந்து அவைகளுக்கு ஒரு புதிய ஆயுதமாகவே இருந்தது. இதுக்கு முன்னதாக அவைகளிடத்தில் தம் இயற்கை சூழலுக்கு ஏற்றாற் போல தம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளும் போக்கே இருந்தது. ஆனால் இப்போது அதற்கு மாறாக தன் வாழ்வுக்கான சாதனங்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக தம் இயற்கை சூழலை தம் தேவைக்கு ஏற்றாற் போன்று தன்னுடனே மாற்றியமைக்க ஆரம்பிக்கும் போக்கு காணப்பட்டது. இவ்வாறாக நாம் இங்கே கருவிகள், பேச்சு, கூட்டு செயல்பாடு ஆகிய மூன்று சிறப்பு அம்சங்களை காண்கிறோம். இம்மூன்றுமே ஒரு தனியான நிகழ்வு போக்கின், உற்பத்தி உழைப்பு போக்கின் பகுதிகளாகும். இந்த நிகழ்ச்சி போக்கு முழுக்க முழுக்க மனிதனோடு தொடர்பு கொண்டதாகும். இதை செயற்படுத்தும் அமைப்பு பிரிவே சமுதாயம் ஆகும். அப்ப மனிதனுடைய உணர்வு, சிந்தனை, அதையும் மனித சமூகத்தையும் பிரிக்கவே முடியாது. மனித சமூகத்தினுடைய விளைபொருட்கள் தான் இவை. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய மூளையும் சிந்தனையும் செயல்பாடும் அந்த சமூகத்தினுடைய விளைபொருட்கள் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மார்க்சியத்தினுடைய ஒரு கருத்துக்கூறு. அதை வந்து இந்த நூலின் வழியாக அவர் வந்து ஆதாரப்பூர்வமாக ஜார்ஜ் தாம்சன் நிரூபிக்க முயல்கிறார். சரி, இதையெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான் தன்னுடைய இறுதி அத்தியாயத்துல அவர் சொல்றாரு. ஆளும் வர்க்கத்தினுடைய அறிவாளர்களுக்கும் புரட்சிகரமான உழைக்கும் மக்களுடைய அறிவாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? பொதுவாக அறிவாளர்கள் எல்லாருமே ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வர்க்கங்களுடைய பிரதிநிதிகளாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அறிவுத்துறை எப்பவுமே வந்து ரூலிங் கிளாஸஸ் உடைய ஒரு ரைட் ஹேண்டா தான் இருக்கு அது எப்பவுமே வரலாறு முழுக்க. ஆனா புரட்சிகரமான காலகட்டங்கள்ல சமூகங்கள் ஒரு நெருக்கடியான காலகட்டங்களுக்கு ஏற்படும் போது உற்பத்தி சக்திகளுக்கும் உற்பத்தி உறவுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் உச்சபட்ச நிலைகளை அடையும் போது இந்த அறிவுஜீவிகள் வந்து இந்த அறிவுஜீவிகள்ல ஒரு குறிப்பிட்டான பகுதி மக்கள் வந்து உழைக்கும் மக்கள் பகுதியில புரட்சிகரமான வர்க்கங்களின் பின்னணியில அணிதிரள்வாங்க. அப்படி வரக்கூடிய அறிவுஜீவிகள் வந்து இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு சமூக மாற்றங்களுக்கும் சமூக விடுதலைக்கும் எப்படி பங்காற்ற வேண்டும், எப்படி இருக்கணும், அதற்கு இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏன் அவசியம்
அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தனது கடைசி அத்தியாயங்களில் சொல்லி தன்னுடைய இந்த நூலை வந்து மிக சுருக்கமாக பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்குள்ள வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனோம்னா, இதனுடைய ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு பத்தியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனோம்னா, இது வந்து 30-40 வால்யூம்களுக்கு மேலே எழுதப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு கண்டன்ஸ்டான ஒரு செறிவூட்டப்பட்ட ஒரு சிறு நூலாக தான் இந்த நூல் இருக்கு. அதனால தான் வந்து நம்மளாலலாம் இதை வந்து புரிஞ்சிக்கவே கஷ்டமாக இருக்கு. பல இடங்கள் புரிஞ்சிக்க, ஏன்னா பல துறைகள் சார்ந்து நமக்கு அடிப்படை அறிவே இல்லாததுனால புரிஞ்சிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கிரேக்க இலக்கியங்களும் அதனுடைய இலக்கணங்களும், ஆங்கில இலக்கியங்களும் அதனுடைய இலக்கணங்களும் பேசுகிற இடங்கள்லாம் ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. அதே மாதிரி முதலாளித்துவ கலைகளில் வந்து சிம்பனியை பற்றி பேசுகிற இடங்கள்லையும், நாவல்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சமானது. நம்ம காலகட்டத்தினுடைய ஒரு இலக்கிய வடிவம் நாவல், முதலாளித்துவத்தினுடைய ஒரு இலக்கிய வடிவம் நாவல் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்லுவார். அப்போ கலைகள், இலக்கியங்கள், குறிப்பாக நாவல்கள் பற்றிய இடங்கள் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய இடங்களாக இருக்கிற அதே நேரத்தில் சிம்பனியெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம நாட்டு இசையும் இல்லை, நமக்கு அதெல்லாம் நம்ம கேட்ட அனுபவமும் இல்லை. அதனால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு முதலாளித்துவ கலைகள் எப்படி உருவாகுது, அது வந்து அடிப்படையாக வந்து பண்டைய கால சமூக மக்கள்கிட்ட இருந்த கலைகளுக்கும் முதலாளித்துவ கலைகளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை அப்படின்றத வந்து இதில் சொல்கிறாரு அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். கடைசியாக வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு நான் நிப்பாட்டிக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு எப்படி இந்த ஒரு வித்தியாசமான முரணான ஒரு கேள்வியை உருவாக்கி கொள்வதன் வழியாக நம்ம மார்க்சியத்தை செழுமையாக படிக்க முடியும்னு எனக்கு என்னமோ திடீர்னு ஒன்று தோணுச்சு. அதை சும்மா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, மார்க்சியத்துக்கும் மார்க்சிய தத்துவத்துக்கும் கருத்து முதல்வாதத்திற்கும் என்ன ஒற்றுமை? பொருள் முதல்வாத பிற பொருள் முதல்வாத சிந்தனைகளுக்கும் மார்க்சிய பொருள் முதல்வாத சிந்தனைக்கும் என்ன வேற்றுமை? என்ன கருத்து முதல்வாதத்துக்கும் மார்க்சிய பொருள் முதல்வாதத்துக்கும் என்ன ஒற்றுமை? பொருள் முதல்வாதத்தின் பிற பொருள் முதல்வாத அம்சங்களுக்கும் பொருள் முதல்வாத ஸ்கூல்ஸுக்கும் மார்க்சிய பொருள் முதல்வாத ஸ்கூல்ஸுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சு பதிலை தேட முயற்சி பண்ணோம்னா நம்ம வந்து வெற்றிகரமான பல எல்லைகளை நோக்கி அடைய முடியும்னு எனக்கு என்னமோ தோணுது. சும்மா தோழருடைய சிந்தனைக்காக நான் என்னுடைய ஒரு யோசனையை சொன்னேன். நன்றி தோழர்களே. உங்களுடைய கேள்விகள் வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. யார் வேணா நம்ம பதில் சொல்லுவோம். யாருக்கு புரிஞ்சாலும் அவங்க பதில் சொல்லுவோம்.